கும்மடி குறிச்சாங்க இவர்கடி ஹெல்மெட் மேல. ஹாய் காய்ஸ், ஹாய் காய்ஸ். இன்னைக்கு என்ன விடைய பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பட்டர்ஃப்ளை கப்புள்ஸ் இருக்காங்கள, அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து இன்னைக்கு வழக்கா. அதனால நாங்கள் இன்னைக்கு நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து நாங்கள் இருந்து எதிர்பார்க்காம போனோம். நாங்கள் அங்கே போய் நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடந்துச்சு. ரொம்ப சீனாம அவங்க வந்திருந்தாங்க, அப்புறம் குட்டி டிஃபு, அப்புறம் ராஜ் மீன்பஸ் ப்ரோ, அப்புறம் தூத்துக்குடியோட கிரியேட்டர் சதத்து, அப்புறம் தூத்துக்குடி மீனவன், அவங்க எல்லாரும் மொத்தமாக நாங்கள் எல்லோரும் ஒரே இடத்துல சந்தித்த இடம் அது. மறக்க முடியாத நிகழ்வுகள் நிறைய நடந்துச்சு, அது எல்லாத்தையும் வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் ப்ரோ, அவங்க நேம் வந்து சுரேஷ் தான், அவங்களுக்கு இன்னைக்கு வந்து நலங்கு வச்சுட்டாங்க. சுரேஷ் ப்ரோ இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நலங்கு வச்சுட்டாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. அதுல வர வர என்னன்னா, இதெல்லாம் அழகா போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து அம்மா வீட்டுக்கு போனோம்ல, அந்த டைம் வந்து அவங்க பெரிய டைம் வந்து ரெண்டு பேருமே அழுதுட்டாங்க. ரொம்ப வீட்டுக்கு வந்துட்டோம், வர சொல்ல மணி 9:30 இருக்கும், வந்துட்டு அதுக்கப்புறம் சரி மூவிக்கு போகலாம், தீனாமும் அவங்க எல்லாம் வந்துருந்தாங்களா, சரி மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சு போகலாம். ஆனா அங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மூவி பிளானு, அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் மூவிக்கு போனோம். அங்கே டைம் ஆயிட்டோடனே உள்ள இன்ட்ரி இல்லை. கடைசி அங்கிட்டுங்கிற ஒவ்வொரு தேட்டருக்கா, தூத்துக்குடி தேட்டருக்கா, அவ்வளோ தேட்டருக்குமே போயிருந்தோம். ஆனால் உள்ள போக முடியல. அதுக்கப்புறம் சரி பார்த்தோம் சொல்லிட்டு ஒரு ரவுண்டு தூத்துக்குடி சுத்தினோம். சுத்திட்டு ஒரு ரோட்டு கடையில் உட்காந்து சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ டைம் என்னன்னா 1 கரெக்டா, சாமத்துல 1 மணிக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நாங்க வந்து தியேட்டருக்கு போறது மூலயமா தூத்துக்குடியே நாங்க சுத்தி காட்டிட்டோம் அவங்களுக்கு. அவங்களுக்கும் இது ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும் கண்டிப்பா. அவங்க ஊர் கோயம்புத்தூர் சைடு எப்படி இருக்குமோ தெரியல, ஆனா இங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இது மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து நான் ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணல, அவங்க வந்து நான் இதுக்கு முன்னாடி அவங்க நாங்க பேசுனதே கிடையாது, பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சு கூட பாக்கல. ஆனா அவளுக்குள்ள க்ளோஸா அப்படி நல்லா பேசினாங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் சுரேஷ் ப்ரோவால முக்காவாசி இன்னைக்கு ஃபன்னு வேற லெவலில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இவங்க இருக்காங்களே ப்ளூ ராப்டர் மாரிமாலோ, அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லாக. டே காலில இருந்து நைட் வரைக்கும் எப்படி போனுச்சுன்னு தெரில, அவ்வளோது கூட சந்தோஷமா இருந்துச்சு. வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்து ரொம்ப இவளுக்கு வந்து நிறைய ஃபன்ஸ் குடுத்தாங்க. வந்து எல்லாருமே அவங்க ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா பேசுவீங்க. அப்படி பயப்படாதீங்க, எங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து தைரியமா வந்து பேசுங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. நாங்களும் பேச முடியும், விரோதி மாதிரி இல்ல, அப்படி இல்ல, என்னமோ நாங்கதான் பெரிய ஆளுக்க அப்படிலாம், நீங்க உங்களை மாதிரிதான் நாங்களும், நீங்க இல்லைன்னா நாங்க வந்திருக்கவே முடியாது. நீங்க இல்லைன்னா நாங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அதை ஃபர்ஸ்ட் என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க. நாங்க அந்த இதோட தான் நாங்களும் இன்னும் முன்னேறிட்டே இருப்போம். வர வாய்ப்பே இல்லை, அதனால நீ எல்லாரும் பயப்படாம தைரியமா வந்து பேசுங்க, நாங்களும் கண்டிப்பா பேசுவோம். நல்லா இருக்குறீங்க, அதனால நீ வந்து எங்களை பார்த்து பேசி எங்க கூட போட்டோ எடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நீங்க மாப்பிள்ளைக்கு இல்ல, மாப்பிள்ள ஒய்ஃபுக்கு. அவங்க
ஸோ நாங்கள் எல்லாரும் இப்போ வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட்டு டீனா மூ ப்ளூ ராப்டர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். பிகாஸ் கீழே வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சா, ஸோ அதனால் மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு, ஏன்னா சாப்பிட்டுட்டு தான் வளையல் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா திருப்தியாக வந்து பயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அவங்கள ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு கீழே வளையல் போட போயாச்சு. அவன் கோட்டி கொட்டா தண்ணி போடு. நானும் மாலதி அதுக்கத்தாப்புல அம்மு எல்லாரும் கீழே இறங்கி வந்து சரி அவங்களுக்கு வளையல் போடுவோம் அப்படி, பிகாஸ் அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்களா, ஸோ அதனால சரி சாப்பிட்டுட்டு வளையல் போடுவோம் சொல்லி கீழே வந்துட்டு வளையல் போட்டு விட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அம்மு வளையல் போட்டாங்க, பிகாஸ் எனக்கு ரொம்ப ஷிவரிங்காக இருந்துச்சா, அதனால் நான் வந்து செகண்டு அவங்க எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க கூட கல்யாணம் முடிஞ்சு வெளியே போய் ஒரு ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணுறேனா, ஸோ அதனால் கொஞ்சம் ஷிவரிங் ஆச்சு. சொல்லி கொடுத்துட்ருக்காங்க என்னோட, நான் வளையல் போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எனக்கு கொஞ்சம் பயம் கொடுத்துட்டு, ஏன்னா அந்த வளையல் எப்படி போடணும் கூட தெரில எனக்கு, அந்த ஹூக்கை கலட்டி போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு, பட் செம்மையாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனா கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கன்னிகாவை பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்ட்டு, கை ஃபுல்லாக வளையல போட்டுட்டு அப்படி அழகாக இருந்தாங்க. நாங்கள் சிரிச்சு சிரித்து நல்லா பேசிகிட்டு இருந்தோம், ஸோ டைம் போனதே தெரில. அதே மாதிரி அங்கே இருக்க போரும் எங்களுக்கு அடிக்கவே இல்லை, பிகாஸ் யூடியூப் ஃபேமிலி கூட நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். தீனா மூலம் இப்படி பேசுவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, அவங்க நல்லா எங்கிட்ட பேசினாங்க, ஸோ அதனால் டைம் போனதே தெரில. நெக்ஸ்ட்டு அதாவது யூடியூப் ஃபேமிலி ஃபுல்லாமே நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அவங்க ஃபேமிலி கூட அவங்க ஃபேமிலி எங்களை வரவேற்ற விதமாகட்டும், சாப்பாடு ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எதுலேயுமே ஒரு குறை கூட சொல்ல முடியாது. ஸோ திருப்தியாக நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்படி வச்சுட்டு இங்க பாருங்க என்ன மேடம். ஃபர்ஸ்ட் டைம்ல என்ன பண்ணி அள வச்சிடாத. ஏய் இதெல்லாம் ஓவர்ப்பா, நாங்களும் இருக்கோம் எத்தாப்புல. ஆ
நான் என்ன எடுத்தோம் மடி நெருக்கும் போது போயிட்டு நாளைக்கும் நாங்க வெளியே போறோம் மொத்தமா நாங்க எல்லாரும் கப்புள்ஸா இருந்து நாளைக்கும் வெளியே போறோம் கண்டிப்பா வரும் அதையும் எதிர்பார்த்துட்டு இருங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பை.